ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம மைன்கிராஃப்டில் போயிட்டுருக்கோம். இப்போ மைன்கிராஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு போடுற ரிவ்யூ தான், இப்போ நீங்கள் பாருங்கள். நான் இப்போ வந்து க்ரியேட்டிவில் இருக்கேன், அதனால் வந்து இப்போ நான் வீடு கட்டினதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் கீழே இறங்கி போய் நான் போய் வந்துடுறேன். நான் முதல் கீழே இறங்கி போய் சர்வேயருக்கு மாறணும். என் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் கதவை யாராவது நான் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஹீட்டுக்கு எதாவது வைக்கிறேன்னு பாருங்கள். ஐயோ, ஹீட்டு வேறு மாதிரி வச்சுட்டேன். சரி, நான் அது என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் அங்கே வச்சிடுறேன். எடுத்துக்கலாம், க்ரியேட்டிவில் இருக்கும், அதனால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து நூட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த உள்ளே போய் பார்க்கலாம், நம்ம என்னென்னலாம் வச்சுக்கிறோன்ட்டு நீங்களும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். நான் என்னென்னலாம் வச்சுக்கிறேன்ட்டு நீங்களே பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சர்வேயருக்கு மாற போகிறேன். சர்வேயருக்கு மாறுறேன். சர்வேயருக்கு மாறிடலாம். இந்த க்ரியேட்டிவ்லேருந்து இப்போ சர்வேயருக்கு மாறிட்டோம். இப்போ வந்து நம்ம கண்டினியூ த கேம். இப்போ வந்து நம்ம நாலு டைமண்ட் எடுத்துக்கலாம். டைமண்ட் எடுத்துக்கிட்டு பாருங்கள், என்கிட்ட பெட்டு எக்ஸ் எல்லாம் இருக்குது, பாக்ஸு எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம், நம்ம வில்லேஜை சுற்றி பார்த்துடலாம். யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறான், பார்க்கலாம் இப்போ. சரி, நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம அவனை தெத்தி அடிச்சிட்டோம். ஒரு கதை மட்டும் சாத்திட்டு போகிறான், சரி, இப்போ நம்ம தேடி பார்ப்போம். நம்ம வில்லேஜர்கிட்ட தான் நம்ம வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் எல்லாம் வீடெல்லாம் பார்ப்போம். வீடெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடு வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து போயிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்டக்காகவும் கொஞ்சம் பார்த்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை நான் பார்ட்டு போகணுன்னா நீங்களே சொல்லுங்கள். பார்ட்டு போகணுன்னா நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே நிறைய இக்லூ, இங்கே பிளாக் ஸ்மித் வீடெலாம் இருக்கும். பிளாக் ஸ்மித் வீட்டுக்கு போய் செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவன் தான் எனக்கு இந்த நாலு டைமண்டை கொடுத்தான். அவன் என்ன இப்போ வச்சுருக்கான்னு தெரியலையே, ஒன்றுமே வச்சில கைஸ். ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கிற இடத்து தான் கைஸ் தினமும் இருக்கும். ஏன்னா நான் காலையிலே வந்து நான் எடுத்துட்டேன், தினமும் வந்து எடுத்துருவேன். அதனால தான் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்போ வந்து பிளாக்ஸ்லாம் அன்லாக் பண்ணிடலாம். போய் ஒரு இடத்த ஒரு வீட்டில் போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வீடை காட்டுறேன். இப்போ ஏதாவது ஒரு வீடு காட்டுறேன். பிளாக் ஸ்மித் இருக்கான், ஆனால் அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணுறான். ஆனால் அவன் எதுவுமே என்னால் சரியாகவே பண்ண முடியல. அது நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். என்னால் அமௌண்ட் கூட போட முடியாது. ஸோ இதில் கூட பிளாக் ஸ்மித்தில் கூட போய் ட்ரேட் பண்ணுவான், ஆனால் அவங்ககிட்ட என்னால் எதுவுமே வாங்க முடியாது. அதை எனக்கு இன்னும் புரியல, ஒன்றும் புரியல. சரி, அதை விட்டுருவோம். நம்ம ஏதாவது ஒரு வீட்டை இந்த இப்போ கூட ட்ரை பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஓடிக்கிறான் எதுவும். இப்போ ஒரு வீடு திறந்துருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் நம்ம ஹீட் பண்ணலாம், ஆனால் நமக்கு அதுக்கு தேவையானது இல்லை. சரி, வீடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடலாம். சரி, இப்போ வந்துடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ நம்ம வீட்டான வந்துட்டோம். ஆனால் நம்ம வீடு வந்து ரெண்டு கை எடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வீடை சுற்றி காட்டலாம். நான் சுற்றி காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, எல்லா ஃப்ளோருமே காட்டுவேன் இந்த வீடியோவில். நீங்கள் இதை தான் ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ணோம். நான் எப்படிலாம் கட்டியிருப்பேன்றதே பாருங்கள். இப்போ இவங்கள்ட்ட கூட ட்ரேட் பண்ணலான்ட்டு போனாலும் அவன் எதுவுமே விற்க மாட்டான். இந்த மிஷின்கிட்ட தான் நிற்பான். எல்லாத்தையும் உருக்கி லாஸ்ட்டாக ஒருத்தான பொருளாக கொடுக்கறது தான் இந்த மிஷினு. மிஷினை கூட நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து நேராக போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்கே பெட்டியில் லூட் இருக்குது. லூட்டு நிறைய டைமண்ட்லாம் வச்சுருப்பேன் கைஸ். நான் ஒரு லஷ்கேவுக்குள்ளே போனேன். ஒரு கேவ் இருக்கும், அது உள்ளே போய் எல்லோரையும் அடித்து துவாத்தி அடிச்சுட்டு போயிருங்க. மைன்கிராஃப்ட்காரங்கள்லாம் அது நல்லாவே தெரியும். மைன்கிராஃப்ட் ஃபேன்ஸ்லாம் இல்லை கமெண்டில் ஆஜாராயிடுங்க. சரி, இப்போ என்னால் சரியாகவே ஏன் ஏற முடியாது. ஆனால் நீங்கள் வேணால் படிக்கட்டு வச்சுக்கலாம், என்னால் சரியாக படிக்கட்டிக்க முடியல. சரி, இப்போ வந்து நம்ம வந்தோம், ஆனாலும் வந்துட்டோம். சரி, அதான் நடக்குதுன்றதையும் பார்க்கலாமே. சரி, மேலே ஏறி வந்துட்டோம் கைஸ். எப்படியோ வந்துட்டோம். ஆ,
அட இன்னும் வரல கைஸ். சரி பார்க்கலாம் நான் அடையுதுன்ட்டு. நம்ம எப்படியோ வரணும், உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல எங்களோட வீடு எல்லாத்தையும். ஆ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே வந்து நான் இருக்குது, லைப்ரரி இருக்குது, பெட்டு இருக்குன்றானுங்க, பாக்ஸ் இருக்குன்றானுங்க, அதில் அதிக லூட் இல்லைன்றானுங்க. ஆமாம் கைஸ், அதில் அதிகமாக லூட் இல்லை, நான் நிறையா அதில் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் இதிலலாம் இந்த கியூவில் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இந்த பாக்ஸ்லாம் கீழே இந்த பாக்ஸ் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரிலாம் மூடுறதுலாம் எனக்கு பிடிக்காது. என் வீடை சுற்றி பார்த்துட்டு தான் செகண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோராக பார்த்துட்டிங்களா, இப்போ நான் தேர்ட் ஃப்ளோருக்கு போகணும். தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஆ வந்துட்டோம், ஏய் ஃபோர்த்து ஃப்ளோருக்கு வந்துட்டோம் கைஸ். ஆ எப்படியோ தேர்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே நான் செஸ்ட் வச்சுருப்பேன், ஆனால் இங்கே அதிகமாக லூட்டு இருக்கும். இங்கே அதிகமாக லூட்லாம் இருக்கும் கைஸ். இதில் நான் இந்த இந்த பாக்ஸ் எல்லாம் நான் அதிகமாக வச்சுருப்பேன் லூட்டு. இங்கே நம்ம படுத்துக்கலாம், ஏன்னா நைட் ஆகிடுச்சு. ஏன் இந்த ஒன்னே இந்த தூங்குற நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். அதனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ போகுது, எல்லாம் பண்ணுறோம். சரி இப்போ வந்து நம்ம வெளியே வந்தாச்சு, நம்ம தூங்கி ஏந்துட்டோம். அதனால் இப்போ வந்து தேர்டில் தான் நான் இருந்தோம், இப்போ ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போகிறோம். இப்போ இந்த இங்கெல்லாம் எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து உங்களுக்கு கதவை திறந்து காட்டுவேன், அப்போ பாருங்கள். வேணா இங்கே ஏதாவது ரெடி பண்ணலாமான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவும் அவ்வளோ சரியாக கிடைக்கல. சரி அந்தளவுக்கு ஒன்றும் வரத்துல அப்படின்ட்டு அதுலேருந்து வரலான்ட்டு போனெல்லாம் வச்சு பார்த்தோம், சரி வரல. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்துடுறோம். இப்போ வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தாலும் இப்போ நமக்கு சரியான இதெல்லாம் கிடைக்கல. அதனால் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு பார்ட் 2 வேணுன்னா நீங்கள் அப்புறமா என்கிட்ட கேளுங்கள். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி நானே கட்டின வீடு, அதில் வந்து சர்வைவரில் போட்டிருப்பேன். இப்போ நான் சர்வைவரில் போட்டிருப்பேன், சர்வைவரில் போட்டிருப்பேன். இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா பார்ட் 2 கேளுங்க. சரி இப்போ நம்ம இது தேர்ட் ஃபுல் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஆனால் இங்கே நம்ம அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே கதவை திறந்து காட்டிடுறேன். சூப்பராக்கா கதவை தந்தாச்சு. சரி இப்போ தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கெல்லாம் பிளாக் வுட்டு டெசர்ட் டெம்பிளோட வுட்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இங்கே இங்கேயும் செஸ்டில் ஏகப்பட்ட லூட் இருக்கும். அங்கே கூட 65 டைமண்ட்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபிஃப்த்து ஃப்ளோர்லாம் வேறு ரகமாக இருக்கும். இங்கேயும் வேறு ரகமாக தான் இருக்குது, ஆனால் இங்கே ஒரு மாதிரி எனக்கு அவ்வளோ இந்த ஃபோர்த்து ஃப்ளோர் எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. எனக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோர் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கோல்டியாக ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க, வீட்டிலாம் எதுவும் சரியில்லைன்னா. அதனால் இப்போ வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு போயிடலாம், வேறு ரகமாக இருக்கும். இங்கே தான் இங்கே நான் ஏறின இடத்தையே பக்கத்தில் பாக்ஸ் இருக்கும், அதான் வேறு ரகமான ஹைலைட்டு. இங்கேயும் ஏகப்பட்ட லூட்டு தான் இருக்கும், செம லூட்டு இருக்கும் கைஸ். இங்கேயும் இங்கே அயன்லாம் வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே இவங்களாம் டைமண்ட்லாம் வச்சேன், டைம்லாம் வச்சுட்டேன், டைமண்ட்லாம் வச்சாச்சு, வாயெல்லாம் குறம்புது கைஸ். சரி லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், கமெண்ட் ஷேர் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் இதை மட்டும் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் அதிகமாக வீடியோ போட முடியும், நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க. நான் அதிகமாக கேம் ரிவ்யூவும் பண்ணுவேன். பார்ட் 2னா கேளுங்கள். டாடா ஐஸ் சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் அந்த பை சாந்தகுமார் கேம் ரிவ்யூ.